ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஆக்ஸ்போர்டு கல்லூரியின் முன்னாள் மாணவர், பொருளாதார நிபுணர் சேலம் தரணிதரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை விரைவில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் நமது முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க. பிடிஆர் ஸ்டாலின் சந்திப்பு 20 நிமிடம் என்ன அப்படிங்கிறது பலர் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. முக்கியமான சில வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரே இந்த 1000 ரூபாய் வாக்குறுதி இதை பற்றியெல்லாம் அறிவிக்க போகிறதா அவரே சொல்லிட்டார். இந்த நிலையில் பிடிஆர் அவர்களும் போய் சந்தித்து பேசியிருக்கக்கூடிய அந்த 20 நிமிடத்தில் இன்னும் சில அதிரடி அறிவிப்புகள் வரலாம் அப்படிங்கிறது ஊடகங்களில் ஊகமாக பல்வேறு செய்திகளாக வருகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பிடிஆர் டீமோட நெருக்கமாக இருப்பவர் என்கின்ற முறையில் இந்த நிதிநிலை அறிக்கை எப்படியாக இருக்க போகிறது? என்ன தமிழ்நாட்டின் அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கான புதிய புதிய அறிவிப்புகள்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, இந்த இதுக்கப்புறம் அவங்க சந்திப்புக்கு அப்புறம் நான் வந்து மாண்புமிகு நிதியமைச்சர் டீம் பேசல, அந்த டீம்ல யார்ட்டையும் பேசல. நாங்கள் வந்து இந்த டிபிஎஃப் திராவிடர் வல்லுநர் மனு நடத்திருந்தோம், அது விஷயமா பேசுவோம். அமைச்சர் சார் டீமோடய பேசிட்டு இருப்போம். ஆனால் அமைச்சரவையில் வந்து என்ன நடக்குதுங்கிறது வந்து நான் அவ்வளவா அவரோட நான் கலந்து ஆலோசிச்சது கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்க, ஒரு நிதியமைச்சர் வந்து ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறது சாதாரண விஷயம், அது ரொட்டீனா நடக்கிறது தான். இப்ப அது மீடியால ஒரு ஹைலைட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அது காரணம் வந்து இதா இருக்கும். பட்ஜெட் வர்றதுனால மீடியா வந்து அதை எடுத்து ஓகே, அது வந்து இப்ப கொஞ்சம் முக்கியமா பேசுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆனா அவர் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த பட்ஜெட்ல என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட்ல மாநிலத்தோட நிதி நிலைமையை சரி செய்யறது, பினான்சியல் டிசிப்ளின் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட முதல் குறிக்கோளா இருக்கும். நீங்க வந்து நமக்கு நான் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில தமிழ்நாடோட நிதி நிலைமை வரலாறு காணாத அளவுக்கு மோசமாயிருச்சு. அவங்களால வந்து கடைசி 2-3 வருஷத்துக்கு பென்ஷன் கொடுக்க முடியல. பென்ஷன் கொடுக்க முடியனால ரிட்டையர்மெண்ட் பண்ணாம அதிகாரிகளோட ரிட்டையர்மெண்ட் வந்து அதிகப்படுத்திட்டு இருந்தாங்க. 58-59 வயசு, 59-60 வயசு. அதே மாதிரி அம்மா கொண்டு வந்த திட்டம், அவங்க கட்சியோட தலைவியா இருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த திட்டத்தை கூட அவங்களால நிறைவேற்ற முடியல. உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2018 கம்ப்யூட்டர் அந்த லேப்டாப் கொடுக்கற திட்டத்தை பண்ணல, தாலிக்கு தங்கம் கொடுக்கல, அந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் பண்ணல, புது திட்டமும் எதுவும் அவங்க அறிவிக்கல. இப்ப நாங்கெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கோ, புது திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதையும் அவங்க கொண்டு வரல. அதே சமயத்த மாநிலத்தோட வருவாய் பற்றாக்குறை வந்து ரொம்ப மோசமா போச்சு. தமிழ்நாடு வந்து 2011 வருவாய் மிகுந்த மாநிலமா இருந்தது. 2016 ஜெயலலிதா அம்மையா இருந்த வரைக்கும் கூட, அவங்க ஆக்டிவா இருந்த வரைக்கும் கூட, சிறைக்கெல்லாம் செல்றதுக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு சுமாரா தான் இருந்தது. ஆனா எப்ப இந்த இபிஎஸ் கோஷ்டி வந்தாங்களோ அப்பயே அது வந்து -15,000 கோடி, 20,000 கோடி, 40,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்தை விட்டுட்டு போகும்போது -66,000 கோடி எப்ப 2011. வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெவன்யூ டெபிசிட். அது என்னன்னா, இப்ப குடும்பத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுறீங்க, உங்களுக்கு வருமானம் 100 ரூபாய் வருது, செலவு 166 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட வருவாய் பற்றாக்குறை வந்து -66 ரூபாய். சோ அப்படின்னா தமிழ்நாடு மாநிலத்தோட வருவாய் பற்றாக்குறை சதவீதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, 3,00,000 கோடி கிட்ட நமக்கு வருமானம் வருதுன்னா 66,000 கோடி நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுது வருவாய் வருமானத்துக்கு மேல. இதை வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இதனால மாநிலத்துக்கு மேல இருக்க நம்பிக்கை, இந்த இந்த நாட்டுல இருக்க முதலீட்டாளர்களுக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் குறைஞ்சது. அதனாலதான் வெளிநாட்டு முதலீடுகளும் வர்றது வந்து தமிழ்நாடு வந்து வர்றது குறைஞ்சது. ஏன் இந்த வருவாய் பற்றாக்குறை நிலைமை மோசமாச்சு, நிதி பற்றாக்குறை மோசமாச்சு, கடன் அதிகம் வாங்க வேண்டியது பாத்தீங்கன்னா, அது வந்து இவங்க அதிக செலவு செஞ்சாங்க, சமூக மூலதன எக்ஸ்பெண்டிச்சர் சொல்றாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செஞ்சாங்க இல்ல சோசியல் எக்ஸ்பெண்டிச்சர் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. இது மாநிலத்துல வந்து ஊழல் ரொம்ப அதிகமாயிருச்சு. உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில இருக்கிற 1% தான் நம்மளோட வருமானம் எப்பயுமே. நம்ம உதாரணத்துக்கு தமிழ்நாடோட ஜிடிபி வந்து 30 லட்சம் கோடினா, அதுல ஒரு 10% 3 லட்சம் கோடி தான் நம்ம வருமானம். அது வந்து தமிழ்நாடுக்கு எப்படி 11% இருக்கும் ஜிடிபியில நமக்கு வர வருமானம். ஆனா அது அதிமுக ஆட்சியில எடப்பாடிக்கு இருக்கும்போது குறிப்பா 11-9% ஆயிருச்சு. 2% வந்து நீங்க 3 லட்சம் முப்பது லட்சம் கோடியில 2% 60,000 கோடி. சோ இந்த 2% எப்படி குறைஞ்சதுன்னா, மாநிலத்துக்கு வர வேண்டிய வருமானம் வரல ஊழல்னால. இப்ப வந்து இப்ப மினரல்ஸ் சக்தி அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அந்த மினரல் கான்ட்ராக்ட் வந்து கம்மி விலை கொடுக்கறது அந்த மாதிரி. அதே மாதிரி நலத்திட்டங்களுக்கு வந்து செலவு வந்து 100 ரூபாய் தான் ஆகுதுன்னா 200 ரூபாய் பண்றது. இலவச மின்சாரம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கூட இல்ல அந்த அமைச்சரவை குழுவுக்கு நெருக்கமா இருந்தவங்க, அதிமுக அமைச்சரவை குழுவுக்கு நெருக்கமா இருந்தவங்க கூட இலவசமா கொடுக்கப்பட்டது. இதனால வந்து மின்சாரத்துறைக்கு கடன் அதிகம், செலவு அதிகமாச்சு. இதனால என்னாச்சு, 2 லட்சம் விவசாயிகள் கிட்ட கூட அவங்களால வந்து இலவச மின்சாரம் கொடுக்க முடியாம போச்சு. நிதி நிலைமை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுனால
மாநிலத்துக்கு வர நலத்திட்டங்கள் வந்து செய்யாம இருப்பாங்களா, இல்ல மூலதன திட்டங்கள் வராம இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலதன செலவுகள் பண்ணாம இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவோம், அதனால அது பண்ணாம இருக்க மாட்டோம். போன பட்ஜெட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 8 வருஷம் கழிச்சு முதல் முறையா தமிழ்நாட்டோட வருவாய் பற்றாக்குறை 8000 கோடி கிட்ட குறைஞ்சது. அதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வருமானமும் அதிகரிச்சதுனால இப்ப ஆக்சுவலா வரும்போது அந்த வருவாய் பற்றாக்குறை குறைஞ்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு 14000 கோடி 15000 கோடி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும், அது ஒரு பக்கம். ஆனா இந்த வருவாய் பற்றாக்குறை வந்து இந்த கோவிட் கடுமையா தாக்குன ஆண்டுலயும் தமிழ்நாடு தான் ஒரே மாநிலம் அவங்க வருவாய் பற்றாக்குறையை குறைச்சது இந்தியாவிலேயே, சரிங்களா? அது வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கும் நிதியமைச்சருக்கும் தான் நம்ம பாராட்டு சொல்லணும். இப்ப ரெண்டாவது என்னன்னா, அந்த வருவாய் பற்றாக்குறை குறைச்ச சமயத்திலே வந்து மகளிருக்கு, எது அரசு கல்லூரியில படிக்கிற மகளிருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இந்தியாவில இல்லாத திட்டம் கொண்டு வந்தோம். எதனால திட்டம் கொண்டு வந்தோம், மகளிர் வந்து கல்லூரியில சேர்றது, அரசு பள்ளியிலிருந்து இருக்கவங்க கல்லூரி சேர்றது கம்மியா இருந்தது, அதனால திட்டம் கொண்டு வந்தோம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா மகளிர் கல்லூரி சேர்க்கை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம், 49% தான் இந்தியாவோட ஆவரேஜ், 103%. ஓவரால் கல்லூரி சேர்க்கையும் தமிழ்நாட்டில் அதிகம், ஆனால் அதை இன்னும் அதிகப்படுத்தணும், எந்த உலகத்தில் எந்த நாட்டிலுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் யார் வந்து கல்லூரி சேர்க்கையில் எந்த செக்மெண்ட் இருக்கும் கம்மியாக இருக்காங்கன்னு பார்த்து திட்டத்தை கொண்டு வந்தோம். இப்போ இதனால என்னவென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் பழிச்சு போச்சுன்னா தமிழ்நாடு ஜிஆர் வந்து 80% ஆகும், அப்படின்னா வந்து உமன் லேபர் ஃபோர் பார்ட்டிசிபேஷன் அதிகரிக்கும். ரெண்டாவது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து ஆட்சிக்கு வந்தோடனே இலவச பேருந்து பயணம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்தது. அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல என்ன அந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்தது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பட்ஜெட்ல ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னா மகளிருக்காக இருக்கும், மகளிர முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் நிறைய வரும். ஏன்னா பெண்கள் முன்னேறுனா அந்த சமுதாயம் முன்னேறும். ஏன்னா ஆராய்ச்சி என்ன சொல்லுது, மகளிர் கையில நீங்க காசை கொடுத்தீங்கன்னா அந்த காசை வச்சு அவங்க குழந்தைங்களுக்கும் குடும்பத்துக்கும் செலவு பண்ணுவாங்க. முதல்ல செலவு பண்றது குழந்தைங்களோட ஊட்டச்சத்துக்கு, ரெண்டாவது செலவு பண்றது வந்து குழந்தைங்களோட படிப்புக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு வந்து ஒரு ஆசியாவிலேயே ஒரு உதாரணமான சமுதாயமா மாறுறதுக்கு ஒரு வாய் மாறும், ஒரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ. இது அதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயரஞ்சன் சார் தலைமையில தமிழ்நாடோட திட்டக்குழு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அதே இந்த இலவச பேருந்து வந்து எப்படி மகளிருக்கு வந்து பயன்படுத்தி பயனா இருந்திருக்கு அப்படின்னு. அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இலவச பேருந்து எடுக்கிறவங்க, கட்டணமில்லா பேருந்துன்னு கூட சொல்லலாம், அதை எடுக்கிறவங்க மகளிருக்கு வந்து மாதந்தோறும் 800-900 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்கு மிச்சமாவுது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு, இந்தியாவில வந்து பெர் கேபிட்டா இன்கமே வந்து 1 மாசம் 10000 ரூபாய் தான். அப்படி இருக்கும்போது அவங்க வருமானத்துல 10% கூடுது. இந்த கூடுற வருமானத்தை அவங்க எப்படி செலவு பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பா தெரியுதுன்னா, அவங்க குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து முட்டை இறைச்சி போன்ற பொருட்கள் வாங்குறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அவங்க நியூட்ரிஷன் இன்டேக் அதிகமாகுது. இதனால நியூட்ரிஷன் இன்டேக் அதிகமானா படிப்பும் நல்லா கவனம் செலுத்த முடியும், பிளஸ் குழந்தைங்களோட புத்தகங்களுக்கு இல்லை அவங்களுக்கு அடிஷ்னலாக டியூஷன் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும், தமிழ்நாடோட கேபிட்டல் என்ன சொல்றது, ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் அதிகரிக்கும். ஸோ ஒரு ஒரு சமுதாயம் வளரணும், ஒரு நாடு வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் முக்கியம், ஒன்று கேபிட்டல் என்னதான் வெறும் பணம் அது இருக்கணும், ரெண்டாவது ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் தேவை. ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் இல்லாமல் ஒரு சமுதாயம் வந்து வளரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. உலகத்திலேயே வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கலாம், நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஹையஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல், இந்தியாவோட ரேங்கிங் எடுத்து பாருங்க ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் பாட்டம் 10ல இருக்கும், சரிங்களா? ஆனால் தமிழ்நாடு இந்தியாவில் நல்லா இருக்கு, ஆனால் நம்ம முதலமைச்சர் சொன்னது என்ன, வளர்ந்த நாடுகளோட தமிழோட எடுத்து செல்லணும் அப்படின்னு. அதனால இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் இந்த திட்டங்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த திட்டங்களோட யூனிக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு நிஜமேலுமே தேவையோ அவங்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. நமக்கு வந்து நிதி நெருக்கடி இருக்கிற சமயத்துல யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அரசு பேருந்தை யார் எடுப்பா, பெரும் பணக்காரங்க மாசம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க. யாருக்கு வந்து தேவைப்படுகிறதோ, நடுத்தர குடும்பமோ இல்ல லோவர் மிடில் கிளாஸோ இல்ல ஏழை எளிய மக்களோ அவங்கதான் அரசு பேருந்து எடுப்பாங்க, அவங்களுக்கு போய் சேருது. அதே மாதிரி அரசு பள்ளியில யார் படிப்பா, அதுவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துல இருக்கவங்க, நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்க, ரொம்ப பணக்காரங்க யாரும் வந்து அரசு பள்ளிக்கு போறது இல்லை. அதனால யாருக்கு எக்ஸாக்டா போய் சேரணுங்கிறதையும் இந்த திட்டங்கள் பண்றாங்க. இது இருக்க இப்ப இந்த பட்ஜெட்லயும் வந்து நீங்க எடுத்து பார்க்கும்போது மெயினா என்ன இருக்கும்னா, மகளிருக்கு திட்டம் இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி. அதே மாதிரி சிறு குறு தொழில், அதுக்கு வந்து இந்த கொரோனா கோவிட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஒரு டிமானிட்டைசேஷன், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இதனால வந்து சிறு குறு தொழில் வந்து ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க.
ஆனா தமிழ்நாட்டுல இருந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் இந்த கோவிட் கேர்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தோம். அது என்னன்னா, மூடின எம்எஸ்எம்இ எல்லாம் திறக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் தரத்துக்கு மாதிரி சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க ஒரு சின்ன எம்எஸ்எம்இ வச்சிருக்கீங்க, நீங்க அரசாங்கத்தோட பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பில் ஒரு 20 லட்சமோ 10 லட்சமோ நீங்க கொடுத்துட்டீங்க, 3 மாசம் ஆச்சு அந்த பில் வந்து உங்களுக்கு வரல. அப்படின்னா அந்த டைகோ பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு, அந்த பேங்க் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி, நீங்க ரைஸ் பண்ண பில்லை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லோனா தருவாங்க. அது கவர்மெண்ட் பே பண்ணும்போது அது நேராக அந்த பேங்க்குக்கு போயிடும். அந்த மாதிரி இந்தியாவில இல்லாத திட்டங்கள் வந்து எம்எஸ்எம்இல ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பட்ஜெட்ல இன்னமும் வந்து எம்எஸ்எம்இ வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக, ஏன்னா எம்எஸ்எம்இ தான் நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பேக் போன், அதுக்காக இந்த திட்டங்க எம்எஸ்எம்இ நோக்கி திட்டங்களும் கொண்டு வரப்படும். அதே மாதிரி வந்து படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த படிப்புக்கு அது எல்லாரும் படிக்கிறதுக்காக இந்த அரசு பள்ளிகளை முன்னேற்றத்துக்காக இன்னும் காசு ஒதுக்கப்படும். இது போன பட்ஜெட்லயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 to 8000 crore வந்து அரசு பள்ளிக்காக நம்ம ஒதுக்கணும். எதுக்காக ஒதுக்கணும்னா, அங்க அதை வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வரணும், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எஜுகேஷன் தான் வந்து எல்லாரையும் சமம். எங்க முதலமைச்சர் எப்பயுமே சொல்லுதுன்னா, படிப்பு இருந்ததுன்னா அது அது வந்து அது வந்து அந்த சொத்து வந்து அழியாத சொத்து. அதே மாதிரி நீங்க வந்து ஏழையாகவும் இருக்கலாம், பணக்காரர்களாகவும் இருக்கலாம், உங்களுக்கு சந்தர நடு மிடில் கிளாஸாகவும் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு வந்து இந்த படிப்பு மட்டும் ஈக்குவலா கிடைச்சதுன்னா நீங்க வந்து சோசியல் மொபிலிட்டி லேடர்ல மேலே ஏறி போகவே முடியும், மேலே ஏறி போகலாம். ஸோ அதனால அரசு பள்ளியில வந்து எஜுகேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால அதுக்கு வந்து காசு ஒதுக்கீடு இந்த தடவையும் அதிகமாகும். போன தடவை அதனாலதான் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதுக்கப்புறம் அதை மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்லிஃப்ட்மெண்ட்லாம் அதுல நடந்தது. இப்ப இந்த 1000 ரூபாய் மகளிருக்கான இது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இப்போ அதில் ஒரு விமர்சனம் எதிர்கட்சியில் வைக்கிறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டது, அது ஒரு கவர்ச்சியாக தெரிஞ்சிச்சு, அதை தாமதமாக கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து பொருளாதார அடிப்படையில் அவங்களுடைய இன்கம் ஆனுவல் இன்கம்லாம் பார்த்துட்டு ஒரு கஷ்டப்படுறாங்களா, அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன என்று பார்த்து தான் கொடுக்கப்படுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது இப்போ முதல்ல ஒன்று சொல்லிட்டு இப்போ ஒன்று சொல்கிறாங்கன்னு எதிர்கட்சிகள் அதில் விமர்சனம் வைக்கிறாங்க. முதல் முதல்ல நம்ம வந்து முதலமைச்சரையும் நிதியமைச்சரையும் பாராட்டணும். எதுக்குன்னா, இந்த 1000 ரூபாயை வந்து ரெண்டாவது பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதே கொண்டு வரதுனால, இந்த 1000 ரூபாய் மகளிர் கொடுக்கறதோட கிட்டத்தட்ட 80% வாக்குறுதிகளை நாம நிறைவேற்றியாச்சு. அதிமுக எப்படி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, அவங்க சொன்னதுல 50% மேல வாக்குறுதியா செய்யல. அதே மாதிரி எடப்பாடியார் வந்ததுக்கு அப்புறம் அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செஞ்சிட்டு இருந்த திட்டங்களை கூட நிறுத்திட்டாங்க, சரிங்களா. சோ அப்படி இருக்கும்போது நாங்க வந்து 80% பண்றோம், எவ்வளவு மோசமான நிதி நிலைமையிலையும். அதனால இந்த 1000 ரூபாய் வந்து கொடுக்கலன்னு விமர்சனம் இருந்தது. ஆனாலும் இப்ப வந்து கொடுத்தாச்சு. ஏன்னா எந்த அரசுமே வந்து வந்த முதல் 6 மாதத்துலயோ 8 மாதத்துலயோ எல்லா திட்டங்களையும் செய்யறது இல்லை. நீங்க மோடி அரசாங்கம் எடுத்துக்கோங்க, 2019 அவங்க சொன்ன வாக்குறுதி 70% செய்யணும்னு எல்லா ஊடகத்துலயுமே இருக்கு. இப்ப கூகுள் பண்ணி பார்த்தாவே தெரியும், அது இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூட வந்தது, மோடி கம்பேர்ட் டு யூபிஏ என்டிஎ கவர்மெண்ட் ஹாஸ் லெஃப்ட் 300% அன்ஃபுல்ஃபில் ப்ராமிசஸ் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுனாங்க 2019 தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா எல்லா ஆட்சியுமே எல்லா எந்த கவர்மெண்ட்டுமே இருந்தாலும் படிப்படியாதான் பண்ண முடியும். அது வந்து ஒரு விஷன் டாக்குமெண்ட், புரியுதுங்களா. விஷன் டாக்குமெண்ட் வந்து ஒரே நாள்லயோ 2 நாள்ல நடக்கிறது கிடையாது, படிப்படியா நடத்துறது தான். ஸோ இப்ப 2 வருஷத்துலயே எனக்கு தெரிஞ்சு, எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் எந்த அரசாங்கமும் 80% பண்ணதுல இப்ப எங்களோட முக்கியமான வாக்குறுதி அதுமே 2 வருஷத்துலயே வந்துருச்சு, அது மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது. இது வந்து இந்தியாவில எங்கேயாச்சும் எந்த அரசியாச்சும் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமளவுல எங்கேயுமே கிடையாது. இதனால என்ன, இது எது இந்த காசு 1000 ரூபாய் எதுக்காக தரோம்னா, மகளிர் வந்து வீட்டு வேலை செய்யறாங்க, குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, அதை வந்து இன்சென்டிவைஸ் பண்ணி அதுக்கு காசு தருது. அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி, மகளிர் கையில நீங்க காசு கொடுத்தீங்கன்னா குடும்பம் வளரும், அந்த காசு வந்து குழந்தைங்களோட ஊட்டச்சத்துக்கும் குழந்தைங்களோட படிப்புக்கும் செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி பொருளாதாரம் என்ன சொல்றாங்கன்னா, இப் வென் யூ புட் அந்த காசை கொடுத்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் வந்து 3 டைம் இருக்கும். இது வந்து கெனீசியன் ஒருத்தர் கெயின்ஸ் சொல்லி 19 அவரு இதை கொண்டு வந்தார், மல்டிபிளர் எஃபெக்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி, அது புட்டிங் மணி இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் த புவர், அது கெனீசியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஆனா இப்ப வந்து என்னன்னா, நான் கேக்குறது ஒருத்தவங்க மாசம் 2 லட்சமோ 4 லட்சமோ சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்கணுமா? கொடுக்கலாம், ஒரு அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம், நீங்க கேட்கலாம். ஆனா என்ன நான் சொல்றேன்னா, ஒரு நிதி அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தை அன்லிமிட்டடா கிடையாது. இப்ப வந்து ஒரு நார்வே மாதிரி ஒரு 500 லட்சம் கோடி ரிசர்வ்ல மாநிலம் இருக்கு,
நம்ம அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம மாசம் இருந்தாலும் ஒரு 50,000 கூட கொடுக்கலாம். ஆனா நமக்கு வந்து இவ்வளவு பெரிய மிக மோசமான நிதி நெருக்கடியில் இருக்கும். இப்ப சரிங்களா, இன்னும் வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு எதுவும் கிளாரிட்டி வரல. ஆனா அப்படி அப்படியே வந்து 2 லட்சமோ 4 லட்சமோ 8 லட்சமோ சம்பாதிக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னாலும் அந்த காசு மிச்சமா வச்சு என்ன பண்ண போறோம், ஏழை எளிய மக்கள் அடுத்த மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய எல்லாத்தையும் கொண்டு வர போறோம் சரிங்களா. இப்ப வந்து இதனால கழிக்கிறீங்க, ஒரு தோற்றத்தை எல்லாருக்கும் தந்தது. இப்ப வந்து இல்லங்க, கொஞ்சம் இன்கம் அடிப்படையில அது கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஓ அப்ப எல்லா பெண்களுக்கும் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்படி ஒரு விஷயம் வந்து பரவுறதுனால அப்படி ஒரு கேள்வி வருதுங்க. இல்ல இல்லைங்க, நம்ம வந்து இப்ப பொறுத்துன்னுதான் பாக்கணும். ஏன்னா அது எப்படி டிசைன் பண்ண போறாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, நம்ம யாருக்குமே அந்த விஷயமும் தெரியாது. அது பட்ஜெட்ல வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு எவ்வளவு காசு ஒதுக்கி செஞ்சிருக்காங்க, எப்ப இருந்து வருது அப்படிங்கிறதுக்கு நமக்கு விட கிடைக்கும். அது முடிஞ்ச உடனே அந்த கைட்லைன்ஸ் நமக்கு வரல வரும், அப்பதான் வந்து நமக்கு எக்ஸாக்டா யார் யாரு கொடுக்குறாங்க யார் யாரு கொடுக்கல நம்ம அதை வச்சு நம்ம விவாதிக்கலாம். இப்பயே வந்து நம்ம ஒரு அசம்ஷன் வச்சு நம்ம விவாதிக்க முடியாது இல்லையா. 1 லட்சம் வரைக்கும் கொடுக்க போறாங்க, 50,000 கொடுக்க போறாங்க, இல்ல எல்லாத்துக்கும் கொடுக்க போறாங்க. ஆனா என்னோட கருத்து நான் சொல்லிட்டேன், ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ மாசம் சம்பாதிக்கிறாங்க, அதிகமா காசு சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அதுக்கு மேல இருக்காங்க, அவங்களுக்கு காசு அந்த 1,000 ரூபாய் தேவையில்லை, 1 லட்சத்து கூட சம்பாதிக்கலாம், அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. எதனாலன்னா நீங்க அதை வச்சு ஒரு வருஷம் 200 கோடியோ 300 கோடியோ 500 கோடியோ மிச்சம் பண்ணீங்கன்னா அதை வச்சு இன்னும் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் மகளிர் இருக்கு இன்னும் நல்ல நலத்திட்டங்கள் நம்ம கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மகளிருக்கு நம்ம கல்லூரியில சேர்றதுக்கு 1,000 ரூபாய் மாதம் கொடுக்குறோம் இல்லையா, அரசு கல்லூரி மாணவிகளுக்கு அந்த திட்டத்துக்கே செலவு வந்து 600 கோடி தான் வருஷத்துக்கு. அந்த மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் புதுமையான திட்டங்களை கொண்டு வரலாம். ஸோ யாருக்கு வந்து தேவையில்லையோ அவங்களுக்கு கொடுக்கறதுனால இதனால இதை வந்து நம்ம சமுதாய அடிப்படையில தான் நம்ம பார்க்கணும். இதனால வந்து நம்ம இந்த காசு வந்து வேற யாரும் எடுத்து போக போறதில்லை, இதை வச்சு நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் தான் வரும் அப்படி நாம வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்தா. ஆனா அது ஃபில்டர் ஆகுமா ஆவாதா யார் யாருக்கு ஆக போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எப்ப பட்ஜெட் வருமோ அதுக்கப்புறம் எப்ப கைட்லைன்ஸ் வருமோ அப்பதான் நமக்கு தெரியும். அதை நான் வந்து அசம்ஷன்ல வந்து பேச வேண்டியது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்க கருத்து என்ன, நீங்க ஒரு நெறியாளர், நிறைய படிக்கக்கூடியவர், புத்தகம் நிறைய படிக்கிறவங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1,000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க தனிப்பட்ட கருத்து இல்ல, என்னுடைய தனிப்பட்ட கருத்து யாருக்கு தேவையோ அவர்களுக்கு முழுமையாக போய் சேரணும், அதுல மிஸ் ஆயிடக்கூடாது. எல்லாருக்கும் கிடைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம்தான், ஆனா யார் கொஞ்சம் பாதிப்பில் அதிகம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கிடைத்தாகணும் அப்படிங்கறதுதான் ஒரு சமமான பார்வை. நீங்க சொன்னாப்புல இப்படி ஒரு விஷயம் வருது, இதை எப்படி நம்ம நிதிநிலை அறிக்கை வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் எப்படி என்னென்ன விஷயங்கள் எப்படி சொல்ல போறாங்கன்னு, அது வரை ஊகங்களாகத்தான் நம்ம இது பண்ண முடியும். ஆனா 1,000 ரூபாய் கொடுக்குறேன்னு அந்த தேர்தல் பரப்புரையின் போதே மார்ச்சில் உங்களுக்கு அறிவிச்சிருவேன்னு முதலமைச்சர் சொன்னதுனால இது இப்போ கொஞ்சம் விவாத பொருள் ஆயிருக்கு. எப்படியும் இந்த பட்ஜெட்டில் இது இது கண்டிப்பாக இப்படி ஒரு சிஸ்டம் வருங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பட்ஜெட்டில் வரும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பட்ஜெட் இன்னும் 3 நாள் வந்துருது. ஸோ அதனால 3 நாள் நம்ம கிளியர் பிக்சர் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அசம்ஷனும் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக அந்த நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது, நிதியமைச்சரும் முதலமைச்சரும் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார்கள், என்னென்ன திட்டங்களை அப்படியே கொண்டு வர போகிறார்கள் என்பது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எப்படியாக இருந்தாலும் அந்த மிடில் கிளாஸ் மக்கள், டவுன் ரோடு பீப்புள், பெண்கள், இளைஞர், இந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் அவர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பு அப்படித்தான். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நான் முதல்வர் திட்டம் கொண்டு வந்தோம், இது மாணவர்கள் ஸ்கில்லிங் பண்றதுக்கு. இப்ப இந்தியாவில மிகப்பெரிய பிரச்சனை என்ன, மாணவர்களுக்கு படித்து முடிச்சதுக்கு அப்புறம் வேலை இல்லாமல் இருக்கிறது. இந்தியாவில யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 30% கிட்ட இருக்கு, ஆசியாவிலேயே ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியாவில எங்க வந்து 40 வருஷமா இல்லாத அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கு இந்தியாவில. அது தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களோட பரவாயில்ல, ஆனாலும் அதை இன்னும் சரி செய்யணும். நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க, யூத்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்கில்லிங் கம்மியா இருக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அந்த நாள் முதல்வன் திட்டம் மூலமா என்ன பண்றோம், நாம வந்து யூத்துக்கு வந்து ஸ்கில்லிங். ஸோ அதான் வந்து இப்ப இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்காக நம்ம அந்த திட்டங்கள் அவங்களுக்கு வந்து இப்ப இருக்க இண்டஸ்ட்ரி என்ன தேவையோ அந்த இண்டஸ்ட்ரி 4.1 சொல்ற அதுக்காக நம்ம திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு இந்த ஆட்சி வந்து கடுமையா முயற்சி எடுத்திருக்கு. உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு முதலீடு வந்திருக்கு, 4 லட்சம் பேருக்கு அது வேலை வாய்ப்பை கொடுக்குது. அதுக்கு வந்து காரணம் பட்ஜெட். இந்த
பட்ஜெட்ல இருக்க பினான்சியல் டிசிப்ளினை வச்சுதான் இன்வெஸ்ட்மெண்ட் வருது வரும். இந்த பட்ஜெட்ல இருக்க திட்டங்களை வச்சு எவ்வளவு சின்சியரா வந்து இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கான ஆட்சி திட்டங்களை கொண்டு வரும் அப்படிங்கறத வச்சுதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வரும். அதே மாதிரி கடைசியா நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், இந்த ஸ்டார்ட் அப் புத்தொழில், இந்த புத்தொழில் இருக்கு பாருங்க, அது வந்துதான் வந்து இப்போ ஒரு 100 வேலை உருவாக்கப்படுதுன்னா ஓஇசிடி ஆராய்ச்சி ரிப்போர்ட் படி 50 வேலை வந்து இந்த புத்தொழில் உருவாக்குறது தான். இந்த 2011 இருந்து 21 வரைக்கும் இந்த புத்தொழில் வந்து இந்தியா தமிழ்நாட்டுல புறக்கணிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட சென்னை வந்து இந்தியாவிலேயே வந்து எட்டாவதோ 9வது இடத்துல இருந்தது நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் அதுல எல்லாம். ஸோ 2014 இருந்து 21 வரைக்கும் கிட்டத்தட்ட வெறும் 2400 நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் தமிழ்நாடு தொடங்கப்பட்டது. ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துக்குள்ளாரியே 2600 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது. இதுக்கு என்னன்னா திட்டங்கள், இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஆண்டர்பிரினர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா ஒரு 10 நிறுவனங்களுக்கு 50 லட்சத்துல இருந்து 5 கோடி வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த மாணவர்கள் வந்து இந்த ஸ்டார்ட் அப் நல்ல ஐடியா இருந்தா பிச் ஃபெஸ்ட் வச்சு அவங்களுக்கு காசு தரப்படுது. அதே மாதிரி சிஎம் வந்து ஃபெலோ நல்ல ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரி ஒரு பேர்ல அவங்களுக்கு வந்து ஃபண்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புக்கு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இனோவேட்டிவான திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா வரும் இந்த ஸ்டார்ட் அப்புக்கு புத்தொழிலுக்கு. ஏன்னா அந்த புத்தொழில் வந்து எப்படின்னா நீங்க ஒருத்தங்க நம்பி வேலைக்கு இருக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்தது, திறமை இருந்தது அப்படின்னா நீங்களே ஒரு நிறுவனத்தை உருவாக்கிக்கலாம், நீங்களே முதலாளி ஆகலாம், நீங்க வந்து மத்தவங்களுக்கு வேலையை கொடுக்கலாம். அது இந்த ஸ்டார்ட் அப் வச்சு நம்ம தமிழ்நாடு எக்கனாமி அந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமி ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நிறைய நம்பிக்கைகளை கொடுத்துருக்கீங்க. இந்த நிதிநிலை அறிக்கைங்கிறது தமிழர்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு, நம் மாநிலத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ஒரு உந்து சக்தியாக நம்பிக்கையை அளிக்கும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்களுடன் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. பாப்போம், நிதிநிலை அறிக்கையை மக்கள் எல்லோரும் நம்பிக்கையை எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய நேர்காணலும் ஒரு புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்கும் என்பது குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.